நம்ம ஊரில் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படியே நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணு நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல கல்யாணம் பண்ண பொண்ணு கண்டிப்பாக உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸை போட்டு உங்களை ஜெயிலில் தூக்கி போட வச்சுருவாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு கண்ட்ரியில் போனீங்கன்னா, நீங்கள் அங்கே ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் அங்கே வாழவே முடியும், இல்லைனா தான் உங்களை ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. அப்படி என்னடா கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, எரிட்ரியான்னு சொல்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு சட்டமே இருக்குது. என்னென்னா, அந்த நாட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கணும், அப்படி அவங்க கல்யாணம் பண்ணலன்னா அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டுருன்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்கு. இவரோட பேர் சார்லஸ் டிபி கிங். லிபேரியாவில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் இவர். ட்ரூ விக் பார்ட்டின்ற ஒரு கட்சியில் தான் இவரும் மெம்பராக இருக்கார். இந்த கட்சி பார்த்தீங்கன்னா 1878 1980 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இந்த கட்சி தான் இந்த நாட்டை ரூல் பண்ணியிருக்கு. 1920 வரைக்கும் லிபேரியா நாட்டில் பிரசிடெண்ட்டாக இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடுன்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் புக் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு. அப்படி இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1927 நடந்த எலெக்ஷன் அப்போ இவர் ஜெயிச்சிருக்காரு. எத்தனை லட்சம் ஓட்டில் இவர் ஜெயிச்சிருக்காருனா, 243,000 ஓட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சிருக்காரு. இதில் என்னடா தப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் மொத்தமே 15,000 ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. பொல்லாதன் படத்தில் கிஷன்ற ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா தனுஷரை பார்த்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் அது. அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவரெல்லாம் அப்படியே போட்டுருணும். இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வர இந்த சின்ன பையனுக்கு பிறந்தோம். ஒரு கரத்தே கிளாஸ் அப்போ கரத்தே மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு டிஃபென்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. அவர் உண்மையிலே அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருந்தாரு. இதை ரொம்ப நேரமாக தூரத்துலேருந்து பார்த்தா அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னா, இவரோட பேர் ஆடம் மார்டின். இவரும் மரியான்ற ஒரு பொண்ணும் February 14 வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ஹாக்கி கேமை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த மரியான்ற பொண்ணுக்கு ஹாக்கி கேம் ரொம்பவே பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் கூட்டினு போயிருக்காரு. அந்த ஊரில் இருக்கிற ஸ்போர்ட்ஸில் எல்லாமே கிஸ் கேமுன்னு சொல்லி ஒன்று ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணின்னு வருவாங்க. என்னடா கிஸ் கேமுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கேமை பார்க்க வந்த ஆடியன்ஸில் யாராச்சும் கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா கேமராவை பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸை நோக்கி கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கணுமா. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது நிறைய பேருக்கு பிடிக்கலனாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ ஆடமும் மெரியமும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கி கேமை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஆடமுக்கு இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக கேமராவை நம்ம முன்னாடி காட்டுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. மேட்ச் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் போயிட்டு இருக்க சமயத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆடமை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆடமும் அதை கவனிச்சிட்டாரு. உடனே அவர் பேக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கேமரா முன்னாடி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அவர் கூட வந்து அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சிரிக்குது. அப்படி அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சுன்னா, பேஸ்கெட் பாலில் ஆஃப் கோர்ட் ஷாட்னு ஒன்று இருக்குது. நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டை ட்ரை பண்ணுவாங்க. இது என்ன ஆஃப் கோர்ட் ஷாட்னு கேட்டிங்கன்னா, பேஸ்கெட் பாலோட அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து நின்றுப்பாங்க. அந்த சர்க்கிள்குள்ளே நின்றுக்கிட்டு அங்கேருந்து பந்தை பார்த்தீங்கன்னா கூடைக்குள்ளே தூக்கி போடுவாங்க. அந்த பேஸ்கெட் பாலோட பாதியில் நின்று தூக்கி போகிறதுனால தான் ஆஃப் கோர்ட் ஷாட்டுன்னு சொல்லி இதுக்கு பேர் வந்துச்சு. இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஆஃப் கோர்ட் ஷாட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனலில் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அந்த சமயத்தில் அவர் கையில் வச்சிருந்த பேஸ்கெட் பாலை வச்சு இந்த ஆஃப் கோர்ட் ஷாட்டை சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அவருக்கு சர்ப்ரைசிங்காக நடந்த விஷயம் என்னன்னா, What was supposed to be a prank on a teacher instead backfired on the students. A blindfolded half-court shot that is now the talk of campus.
நம்மள நிறைய பேர் ஜிடிஏ கேம்ஸ் விளையாடுவோம். முக்கியமா மிஷின் முடிக்கிறோமோ இல்லையோ சரி, கார் எடுத்துனா ஊர் சுத்துவோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதில் ஒருத்தன் தான். யாரெல்லாம் அப்படி பண்ணியிருக்கேன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேம் எல்லாம் டெவலப் பண்ணது யாருன்னா ராக்ஸ்டார் கேம்ஸ்ன்ற ஒரு கம்பெனி தான். இந்த கேம் நிறைய ஜிடிஏ கேம்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அவங்க ரிலீஸ் பண்ண கேம் எதுனா GTA 5. இது 2013 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இந்த கேம் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணிச்சுன்னா 6 பில்லியன் அளவுக்கு கலெக்ட் பண்ணிச்சு. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவெஞ்சர்ஸ் என் கேமே 2 பில்லியனும் 1 பில்லியன் தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த கேமு 3 நாளில் 1 பில்லியன் கலெக்ட் பண்ணி வேர்ல்டு வைடாக 6 பில்லியன் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்னே சொல்லலாம் கேமிங் இண்டஸ்ட்ரியில். இவங்க டெவலப் பண்ண ஒரு கேம் தான் GTA San Andreas. இந்த கேமில் ஆட் காஃபி மோடுன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருந்திருக்கு. இதை ஒருத்தவங்க நோட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அமெரிக்காவோட ஃபார்மர் பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கரான இல்லாரி கிளின்டன். இவங்க GTA San Andreas கேமை பார்த்து இந்த கேமில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது, அதனால் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ராக்ஸ்டார் கேம்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ராக்ஸ்டார் கேம்ஸும் இதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக இந்த கேமை விளையாடுறது குழந்தைங்க கிடையாது, நிறைய அடல்ட்டு தான். ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி வச்சுருக்கோம்னு சொல்லி என்னதான் அவங்க சொன்னாலும் இல்லாரி கிளின்டன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் கேஸ் போட்டு இவங்க ஜெயிக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி ராக்ஸ்டார் கேம்ஸும் GTA San Andreas-ல இருக்கிற அந்த ஆட் காஃபி கேமோட ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் ராக்ஸ்டார் கேம்ஸ் மனசில் இருந்திருக்கு போல. இவங்க நெக்ஸ்ட் டெவலப் பண்ண GTA 4 கேமில் லிபர்ட்டி சிட்டியில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சுவோட முகத்தை போய் பார்த்தீங்கன்னா இல்லாரி கிளின்டனோட முகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஆட் காஃபி வச்சுருப்பாங்க. இது எதனாலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராக்ஸ்டார் இங்கே தான் அவங்க தங்க காமிச்சிருக்காங்க. Puthusu 2018 சினிமா விகடன் சார்பாக சிவகார்த்திகேயன் அண்ணாவை ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அங்கே ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாங்க. அவங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப க்யூட்டாகவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் எஸ்கே அண்ணாவை பார்த்து நீங்கள் இது வரைக்கும் யாருக்கிட்டுமே சொல்லாத ஒரு ரகசியத்தை எங்களுக்காக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எஸ்கே அண்ணா யார்கிட்ட சொல்லாத ரகசியத்தை ஸ்டேஜ் போட்டு சொல்லணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். அவருக்கு ஒரு ஒன் சைட் லவ் இருந்திருக்குன்னு அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவர் விலைக்கு வந்துட்டார் அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் எஸ்கே அண்ணாவை பார்த்து ரீசெண்டாக அந்த பொண்ணை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு எஸ்கே அண்ணா நான் டெலிவிஷனில் இருக்கும்போது அந்த பொண்ணை சிட்டி சென்டரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு கூட அந்த பையன் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் எல்லா பசங்களுக்கும் தோன்ற ஒரே விஷயம் என்னன்னா ஒன் சைடு லவ் ஒன்று இருந்தது. அந்த ஒன் சைடு லவ்வரை வந்து சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது எங்கேயாவது மீட் பண்ணீங்களா? பார்த்தீங்களா? நான் டெலிவிஷனில் இருக்கும்போது அவங்கள வந்து சிட்டி சென்டரில் பார்த்தேன். ஆனால் நான் பேசலாம் இல்லை, அந்த பையன் இல்லை ஆனால் கூட அப்பாடி அவனுக்கும் கிடைக்கல. ஆர்ஜே பாலாஜி அவர் நடித்த எல்கேஜி படத்தை ப்ரொமோஷன் பண்ணுற விதமாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர் எல்கேஜி படத்தில் நடித்த லால் குடி கருப்பிய காந்தி அந்த கேரக்டர் போலவே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் போயிருக்காரு. வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தோளில் துண்டு போட்டுக்கிட்டு ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பாங்களோ அதேமாரி போயிருக்காரு. அங்கேருந்து ஆங்கர் ஆர்ஜே பாலாஜியை பார்த்து நீங்கள் என்ன முழு அரசியல்வாதியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம், நான் முழு அரசியல்வாதி தான், எனக்கு A to Z அரசியலை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணும்னா A to Z எந்த கேள்வி வேணா கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவேன்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. அந்த ஆங்கரும் பார்த்தீங்கன்னா A to Z இருக்கிற எல்லா ஆல்ஃபபெட்டும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சொல்லி ஆர்ஜே பாலாஜியை கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவர் வாய் தவறி வேற ஒரு விஷயத்த சொல்ல வந்தார், பட் அதை சமாளிச்சுட்டாராங்க. F for fraud. G. G for GST. H. H for Avala. I. I for IPL. J. J for Jadi. K. K for Kuvattu. L. N. Nota. O. Oath taking. இவரோட பேர் ஆதித்யகுமார். உத்தரப்பிரதேசில் இருக்க லக்னோன்ற ஊரில் தான் இருக்கார். இவர் ஒரு டீச்சராக இருக்கார். 1995 பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சைக்கிள் குருஜி. எதனால் இவருக்கு சைக்கிள் குருஜின்னு பேர் வச்சாங்கன்னா
இவர் தினமும் பசங்களுக்கு பாடம் சொல்லித்தரதுக்காக சைக்கிளில் தான் போவார். அவர் போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு பசங்களை பார்த்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு இலவசமாக பார்த்தீங்கன்னா சொல்லி தருவார். அந்த இடம் எப்படி இருந்தாலும் சரி அந்த இடத்துல உட்காந்து அந்த பையனுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தது அங்கேருந்து கிளம்புவாராம். இந்த மாதிரி இவர் தினமும் 60-65 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சைக்கிளே ட்ராவல் பண்ணி கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு இலவசமாக படிப்பு சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இவரோட பேர் அப்துல் மலிக். கேரளாவில் இருக்கிற மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இவர் ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருக்கார். இவரோட வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தினமும் அவருக்கு 3 மணி நேரம் ஆகுமா. இதனாலே பசங்களுக்கு பாடம் சொல்லித்தரதில் கொஞ்சம் இவருக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே, இதை எப்படியாச்சும் குறைக்கணுன்றதுக்காக அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. போன இன்சிடெண்ட்டில் சைக்கிள் குருஜின்ற ஒருத்தர் அவர் சைக்கிளே ட்ராவல் பண்ணி பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இவர் அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 மணி நேரம் ஆகும். இந்த 3 மணி நேரத்தை குறைக்கிறதுக்காக அவர் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு நடுவில் ஒரு நதி இருக்கு, அந்த நதியை தாண்டி போனால் அவர் சீக்கிரம் போய் சேர்ந்தலாம்னு சொல்லிட்டு தினமும் அந்த நதியில் நீச்சல் அடித்து தான் போய் ஸ்கூலில் போய் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. Stay.